ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஏய் இதெல்லாம் பெரிய இடம் மாப்ள எப்படி 10 15 கடா விட்டுவாங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு சைடிஷா வைக்கக்கூடிய கத்திரிக்காய் கட்டை எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் 200 சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு இட் இஸ் நாட் பாசிபிள் வித்வுட் யுவர் சப்போர்ட் ஓகே தேங்க்யூ அதுக்கு முன்னாடி பாவி விட்டு சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க தொடர்ந்து வீடியோக்களுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க கத்திரிக்காய் கட்டை நல்லா நல்லா செய்யணும் நல்லா நான் ஒரு 50 ml ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நல்லாவே கொதிக்குது ஒரு 10 முழு மிளகு போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு ஆனியன் ஆட் பண்ண போகிறேன் ஆனியன் ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டால் போதும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா மீடியம் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுத்து தக்காளி ஆட் பண்ண போகிறேன் தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணால் போதும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியுடைய சாறு நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன் கருவேப்பிலை ஒரு சும்மா லைட் ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கிட்டேன் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது அதில் வேறு ஏதாவது பூச்சி புழு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காயில் மோஸ்ட்லி இருக்கும் செக் பண்ணிகிட்டே போடுங்க கத்திரிக்காயில் நம்பர் ஆஃப் மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது கத்திரிக்காயில் உள்ள நியூட்ரிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இரும்புச்சத்து அண்ட் வைட்டமின் சி சளி இரும்புலுக்கு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது கிட்னியில் இருக்கிற ஸ்டோனோட சைஸை ரெடியூஸ் பண்ணுது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் பாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு 10 கிராம் இல்லைன்னா 2 டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண போகிறேன் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கத்திரிக்காயில் ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சொறி சிரங்கு புண்ணு அரிப்பு இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கத்திரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் சி மற்றும் பைட்டோ நியூட்ரிஷன் அதிக அளவு இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிரேவி மாதிரி லைக் பண்ணுறவங்க நார்மலாக இந்த ஸ்டேஜ்லேயே இருந்தால் போதும் இல்லை ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக புளி ஆட் பண்ண போகிறேன் நம்ம கட்டாக செய்கிறதுக்கு முன்னாடி புளியை கொஞ்சம் வாட்டரில் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்பொழுது புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன் பாருங்கள் லைட்டாக புளியை ஊற்றுங்க ஏன்னா புளி அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் லைட்டாக ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஆர்வ கொலாரில் பிஃபோராகவே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ பி கேர்ஃபுல் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க கரெக்டாக செய்கிறதுக்கு முன்னாடியே தோல் உரித்த வேர்க்கடலை ஒரு 50 கிராம் வெள்ளை எள்ளு ஒரு 20 கிராம் வெந்தயம் ஒரு 10 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க
இப்போ நான் அதை தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கட்டாவோட வாசனை கும்முன்னு வரும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். கட்டா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கத்திரிக்காய் லைட்டாக கசக்கிற மாரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன டிஷ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் சமையல் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பாய் விட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுருங்க.